எந்த விஷயம் நடக்க போகுதோ அந்த விஷயத்தை நம்மளால தடுக்கவே முடியாது, அது ஃப்ளோவில் அப்படியே போயிடும். ஆனால் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நாம் நினச்சா அந்த விஷயத்தை நடந்ததுக்கு அப்படியே திருப்பி போட்டு மாற்றி எழுதி காட்ட முடியும். எவன் நம்மளை அவமானப்படுத்துகிறானோ, எவன் நம்மளை அசிங்கப்படுத்துகிறானோ, எவன் நம்மளை கேவலப்படுத்துகிறானோ, அவனே நம்மளை தாங்கு தாங்குன்னு கீழே காலை வைக்கிறப்ப, நம்ம காலை வைக்கிறப்ப அவன் கையை கொண்டாந்து கொடுப்பான். அந்த அளவுக்கு அந்த சிச்சுவேஷனை சேஞ்ச் பண்ண முடியும். புரியல? உங்க ஹிஸ்டரி, நம்ம ஹிஸ்டரி, அதை நம்மளால மாத்தி அமைக்க முடியும். அவன் அவமானப்படணும், அவன் அசிங்கப்படணும், அவனுக்கு எது தேவைன்னாலும் இன்னொருத்தனை எப்பயுமே கையேந்திதான் நிக்கணும். காலாகாலத்துக்கும் இன்னொருத்தனுக்கு கீழே அவன் கை கட்டிதான் அவன் பொழப்ப ஓட்டணும். அது அவன் தலையெழுத்துடா, அவனையெல்லாம் நம்மளால் மாற்ற முடியாது, நீனே நினச்சாலும் திருத்த முடியாது அப்படின்னு சொல்லி வளர்த்துருக்காங்கல்ல பல பேர். அதான் எது நடந்தாலும் விதியே அப்படின்னு நினச்சிட்டு போயிடணும், மாற்ற முடியாதா என்ன? அப்படி எவனாவது சொன்னாலும் அவன் முன்னாடி செஞ்சு காவிக்கு, அதை நடக்க போகிறத நம்மளால் எதையுமே செய்ய முடியாது, அது நடந்தே தீரும். ஆனால் சில பேர் அதை வந்து நடக்கும் போதே மாற்றுவாங்க, அது பெரிய ஆளுங்க. நம்மளை மாதிரி சாதாரணமாக ஆளுக அது நடந்ததுக்கு அப்புறம் அதை மாற்றி எழுதலாம். லெட்ஸ் ரீரைட் அவர் ஓன் ஹிஸ்டரி. புரியல? ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு கூட்டத்தில் நம்மளை சேர்த்துக்க மாட்டேன்றாங்க வைங்கள, அதாவது அவங்கள பொறுத்த வரையும் நம்மளை பார்த்தா இலக்காரமாகவே பார்ப்பாங்க, அவங்க பக்கத்துலேயே அண்டை விட மாட்டாங்க. அவங்க ஏதோ வானத்துலேருந்து குதிச்சு வந்த மாதிரியும் நம்மளையெல்லாம் வந்து அடியிலேருந்து பொடிச்சு எடுத்த மாதிரியும் வந்து அவங்க பேசுவாங்க பண்ணுவாங்க. உலகத்திலே நாங்கள் தான் பெரிய அறிவாளி அப்படின்ற நினப்பு அவங்களுக்கு உண்டு. ஒரு சில பேர், இது பல பேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருப்போம், ஒரு சில பேர் நம்மளை கூட்டத்தில் வச்சு அவமானப்படுத்துறதையே புழப்பாக வச்சுருப்பாங்க. பல பேருக்கு முன்னாடி நம்மளை அசிங்கப்படுத்துறதுல அவனுக்கு ஒரு கௌரவம், அதில் தான் அவனோட கௌரவத்தை தூக்கி நிப்பாட்ட முடியும். இன்னும் சில பேர் இருக்காங்க, அதான் இவன் எதுக்குமே லாய்க்கு இல்லை, இது வேஸ்ட்டு, இது பிறந்ததே வேஸ்ட்டு, வேணா அவன் செத்துட்டு மறுபடியும் வா அப்படின்ற மாதிரி நம்ம நம்மக்கிட்டேயே கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க. நீ எதுக்குமே உதவ மாட்டேன்ட்டு. இதை நடக்கிறப்போ உங்களால் எதையுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் எவன் உங்களை கூட்டத்தில் சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னானோ அதே கூட்டத்துக்குள்ளே மறுபடியும் உங்களை ஸ்பெஷல் கஸ்டா, ஏ சீஃப் கஸ்டா கூப்பிட்ற அளவுக்கு நம்ம வரலாம். எவன் நம்மளை பார்த்து எதுக்குமே நீ உருப்பிட மாட்டேன்னு சொன்னானோ அவன் நம்மளை பார்க்குறப்போ அவன் நம்மளை பார்க்குறப்ப நம்மக்கிட்ட ஏதாவது வழி இருக்கா உருப்புறதுக்கு அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்ம வளரும். இவ்வளோ வியாசம். எவன் கூட்டத்துக்கு நடுவில் உன்னை அவமானப்படுத்துகிறானோ அந்த அவமானத்தை எவன் படுத்துகிறானோ, அதே கூட்டத்துக்கு முன்னாடி போயிட்டு எவன் அவமானப்படுத்துகிறானோ அவன் உங்களுக்கு வாழ்த்துறையும் வரவேற்புறையும் கொடுக்குற அளவுக்கு நம்ம வளரும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது அத்தனையும் நம்மளால் நடக்கும்போது தடுக்கவே முடியாது. ஆனால் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி ஒரு விஷயம் நடந்தது, அதை நான் இப்படி மாற்ற முடியுன்ற ஒரு விஷயம் நம்மளால் பண்ண முடியும். அதுக்கு நம்ம நம்ம மேலே நம்பிக்கை வைக்கணும். கடைசி வரைக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பிடிமானமாக பிடிச்சிக்கணும். முடியும் அப்படின்னு முதல்ல ஒன்றால் நம்பணும், உனக்கு நம்பணும், ஒன்று நீ நம்பணும். நம்பிட்டேன்னு வச்சுக்கைய இவங்களை எல்லாம் நல்லா புழிஞ்சு சாறு புழியலாம். அது நீ நட அது அந்த சமயத்தில் முடியாது, உனக்குன்னு ஒரு டைம் வர பற்றிய நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம். அவனை லைட்டாக அப்படி பார்த்துட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டேன்னு வச்சுக்கைய அவை செத்தான், ஆயுசு முழுக்க தூங்க மாட்டேன். செய்ய ட்ரை பண்ணுறீங்களா? முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அவசியம் முடியும். என்ன அதுக்கிட்ட இன்னும் ஏகப்பட்ட சம்பவங்கள் நடக்கும், இன்னும் பல பேர் அந்த லிஸ்ட்டில் ஆட் ஆவாங்க. அத்தனை பேரையும் சேர்த்து வச்சு ஒரே மேடையில் செஞ்சு விட்ருங்கன்ற முடிய சேர்ந்து செய்வோம்.